வெல்கம் டு பொரியல் அண்ட் ஃபார் யூ. நாம் லாஸ்ட் வீடியோவில் ஒரு சர்வரோட பேசிக் ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர் மாடியூல்ஸ் எப்படி கனெக்ட் ஆகிருக்கும், ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ரியல் லைஃப் சினாரியோஸ் நிறைய பார்த்தோம். பட் எஸ்டர்டே வந்து நம்ம என்னென்னா வந்து ஒவ்வொரு காம்போனண்ட் வந்து செப்பரேட்டாக பார்த்தோம். பட் ஆனால் வந்து ஃபிசிக்கலாக வந்து அது வந்து இந்த ஒவ்வொரு காம்போனண்ட்டும் வந்து சர்வர் போர்டில் வந்து எப்படி இன்டர் கனெக்ட் ஆகிருக்குன்றத நம்ம பார்க்கல. ஸோ அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு ரெஃபரன்ஸ் எடுத்துருக்கிறது வந்து எகைன் இன்டெல் பிளாட்ஃபார்ம் தான். வந்து என்னன்னா வந்து அசிம் உங்களோட சர்வர் வந்து ஒரு டூயல் ப்ராசஸர் சர்வர்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ரெண்டு சிபியூ இருக்கு, சிபியூ 0 அண்ட் சிபியூ 1. ரெண்டு சிபியூ இருக்கு, ரெண்டுமே வந்து கனெக்டட் த்ரூ த யூபிஐ போர்ட். யூபிஐ பார்த்துன்னு சொல்லுவாங்க, யூனிஃபைடு பாத் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஆக்சுவலாக வந்து என்னென்னா சீரியல் பஸ், பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன், பை டைரக்ஷன் அது. ஸோ சிபிஇ 0 சிபிஇ 1 இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து இன்டர் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் சிபிஇ 0 சிபிஇ 1 இருக்க யூபிஐ கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மலாக 8 lanes இருக்கும். ஸோ அது வந்து ஆக்சுவலாக நீங்கள் பயாஸ் செட்டில் போய் நீங்கள் போய் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு சிபிஇக்குமே வந்து ஏதோ ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகியிருந்தோம். ரெண்டு சிபிஇக்குமே வந்து ஓன் சப்போர்ட்டட் மெமரி சேனல் இருக்கும், மெமரி சேனல், மெமரி கண்ட்ரோலர் இருக்கும். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிபிஇ 0 4 சேனல் இருக்குது, சேனல் 0, சேனல் 1, சேனல் 2, சேனல் 3. ஸோ ஈச் சேனல் சப்போர்ட் 2 slots. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 4 × 2 = 8. ஸோ சிபிஇ 0 வந்து உங்களுக்கு 8 slot இருக்கும். சேம் திங் வந்து சிபிஇ 1 வந்து உங்களுக்கு 8 slot இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷனில் உங்களுக்கு ரெண்டு சிபிஇ கான்ஃபிகரேஷனில் நீங்கள் வந்து அப் டு வந்து 16 டிம்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு சிபியூவில் வந்து உங்களுக்கு வந்து மெமரி கண்ட்ரோலர் இருக்கும். ஸோ வேர் யுவர் மெமரிஸ் ஆர் கனெக்டட் அண்ட் பிசிஐ கண்ட்ரோலர் இருக்கும். ஸோ அந்த பிசிஐ கண்ட்ரோலர்லேருந்து உங்களுக்கு வந்து பிசிஐ லைன்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு மதர் போர்டில் வந்து பிசிஐ ஸ்லாட்ஸாக இருக்கும். நம்ம நேற்று பார்த்தோம் பிசிஐ ஸ்லாட்ஸ் பார்த்தீங்கன்னா by 1, by 4, by 8, by 16, by 32 இதில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த சிபியூ வந்து 48 லைன்ஸ் பிசிஐ இருக்கு, 48 லைன்ஸ் ஆஃப் பிசிஐ லைன்ஸ் இருக்கு. ஸோ நான் வந்து மூணாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கான்ஃபிகரேஷன் மதர் போர்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு சிபியூக்குமே வந்து 3 பிசிஐ ஸ்லாட் இருக்கும். ஒவ்வொரு பிசிஐ ஸ்லாட்டுமே வந்து பை 16 ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு 48 பிசிஐ லைன்ஸு. அதே மாதிரி சிபிஇ 1 வந்து உங்களுக்கு 48 லைன்ஸ் இருக்கும். அது 3 தான் இருக்கும் ஆக்சுவலாக வந்து. ஸோ நீங்கள் வந்து பை 16 தான் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமானா இது வந்து என்னென்னா மதர் போர்டு மேனுஃபேக்சரோட டிசைன் வந்து எப்படி வேணால் இருக்கலாம். நீங்கள் வந்து எதர் யூ கேன் யூ கோ ஃபர் 3 slots ஆஃப் பை 16, அப்படி இல்லைனா வந்து 2 by 8 வச்சுக்கிட்டு 2 by 16 வச்சுக்கலாம். ஸோ எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ அந்த பை 48 லைன்ஸ் நீங்கள் எப்படி வேணால் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிசிஐயில் வந்து பைஃபர்கேஷன் சொல்லுவாங்க. நம்ம பிசிஐ பற்றி பார்க்கும்போது ஸோ பிசிஐ பைஃபர்கேஷன் என்னன்னு பார்க்கலாம். பட் அது வந்து என்னன்னா வந்து மதர் போர்டு டிசைனரோட விஷயம் தான், எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு சிபிஐயில் முக்கியமான காம்போனன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மெமரி பார்த்தாச்சு, பிசிஐ லென்ஸ் பார்த்தாச்சு, ரெண்டு சிபிக்கு நடுவில் இருக்க கனெக்டிவிட்டி யூபிஐ பார்த்தாச்சு. ஓகே, நமக்கு வந்து ரெண்டு சிபிஐ இருக்குது, சிபிஇ 0 சிபிஇ 1. பட் ஆனால் வந்து பிசிஹெச் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரே ஒரு பிசிஹெச் இருக்குது. இது ஏன்னா ஸோ உங்களுக்கு வந்து பிசிஹெச் வந்து உங்களுக்கு எப்பயுமே வந்து ஒரே ஒரு சிபியோட தான் கனெக்ட் ஆகிருக்கும். அதுதான் சிபிஐ 0, அப்படி இல்லைன்னா ப்ரைமரி சிபியூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ எந்த கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சிபிஇ 1 போகிறதுக்கு வந்து இட் ஹாஸ் டு கோ த்ரூ த சிபிஇ 0 ஒன்லி. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இன்னொரு ட்ரிக் இருக்குது. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து இந்த சர்வர் வந்து 2 socket சர்வராக இருந்தாலும் நீங்கள் சிபிஇ 1 அதாவது செகண்ட் சிபிஇ இல்லாமலே ஃபிசிக்கலாக நீங்கள் கனெக்ட் பண்ணாமலே சிஸ்டத்தை நீங்கள் போட் பண்ண முடியும். ஸோ சிஸ்டம் வந்து சிங்கிள் சாக்கெட் சர்வராக போட் ஆகும். பட் ஆனால் நீங்கள் சிபிஇ 0 அதாவது ப்ரைமரி சிபிஇ எடுத்துட்டு செகண்டரி சிபிஇ மட்டும் பாப்புலேட் பண்ணி பூட் பண்ணிங்கன்னா பூட் ஆகாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னன்னா உங்களுக்கு சிஸ்டம் பூட் ஆகும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சிபிஇ 0 தான் இனிஷியலைஸ் ஆகும். சிபிஇ 0 இருக்க எல்லாமே தான் இனிஷியலைஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த சிபிஇ 1 வந்து இனிஷியலைஸ் பண்ணும் த்ரூ யூபிஐ இது மூலயமா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிபிஇ 1 இங்கே இருக்காத போது வந்து உங்களுக்கு யூபிஐ இனிஷியேட் ஆகாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சிஸ்டம் பூட் ஆகாது. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபர்ட், அது வந்து மேண்டட்ரி ரூல் என்னன்னா உங்களுக்கு சிபிஇ 0 தான் பாப்புலேட் ஆயிருக்கணும். இது ஒரு முக்கியமான ரோல் மல்டி சாக்கெட் சர்வரில். ஓகேங்களா? ஸோ தென் சிபிஇ 0 ஆல்வேஸ் கனெக்ட் டு த பிசிஹெச் த்ரூ த டிஎம்ஐ லிங்க். அது ஒரு பை 4 லிங்க், அதுவும் ஒரு பாயிண்ட் டு பாயிண்ட் தான்.
பிசிஹெச் வந்து இட்ஸ் பிசிஹெச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து எல்லா ஐஓவும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜ் கனெக்டாக இருக்கும். ஸ்டோரேஜ்னா வந்து எதர் த்ரூ சேட்டா போட்டாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுக்கு என்விஎம்ஏ போட்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து பிசிஐயில் பிசிஹெச்லேருந்து உங்களுக்கு ஒரு பிசிஎஸ் லாட் எடுத்துகிட்டு போய் அதில் வந்து நீங்கள் ஸ்டோரேஜ் அடாப்டர் போடுற மாதிரி இருக்கலாம். ஸோ அதுதான் ஸ்டோரேஜ். நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லா சர்வருமே வந்து உங்களுக்கு ஒரு ஆன்போர்ட் போர்ட்டோட வரும். பட் அதை தவிர வந்து நீங்கள் வந்து பிசிஎஸ் லாட் பிசிஎன்டிக் போட்டு நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து என்னன்னா எஸ்பிஐ பஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து உங்களோட பயாஸ் இப்போ கனெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பயாஸ் தான், பயாஸ் பண்ணும்போது தான் வந்து சிஸ்டத்தை பவர் ஆன் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட். நீங்கள் பயாஸ் சிப் ஃப்ளாஷ் பண்ணாமல் இல்லை கரெக்டாக பயாஸோட நீங்கள் சிஸ்டத்தை பூட் பண்ண முடியாது. அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கு. உங்களுக்கு டிபிஎம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் தான் கனெக்டாக இருக்கும். டிபிஎம் வந்து ட்ரஸ்டட் பிளாட்ஃபார்ம் மாடல், அது வந்து ஒன்றும் ஒரு ஹார்ட்வேர் செக்யூரிட்டி மாடல். அது என்ன நம்ம பார்க்கலாம் ஃபியூச்சரில். இதை தவிர வந்து சர்வரில் கம்பேர்ட் டு டெஸ்க்டாப் சர்வரில் வந்து ஒரு முக்கியமான எலமெண்ட் நம்ம நேரத்தை பார்த்தோம். முக்கியமானது வந்து என்னென்னா பிஎம்சி, பேஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலர். இது என்னென்னா ஒரு மேனேஜபிலிட்டி இன்டர்ஃபேஸு. நான் சொன்ன மாதிரி வந்து டேட்டா சென்டர் வந்து வேறு எங்கேயாவது இருக்கும். ஸோ அட்மின் வந்து வேறு எங்கேயாவது இருப்பார். ஸோ அவருக்கு எப்படி சர்வரில் என்ன நடக்கும், என்ன ஹெல்த் கண்டிஷன்றது வந்து பிஎம்சி மூலம் தான் அக்சஸ் பண்ணுவார். பிஎம்சி வந்து மோஸ்ட்லி வந்து இட் வில் பி கம்யூனிகேட்டிங் டு பிசிஹெச் த்ரூ ஐபிஎம்ஏ ப்ரோட்டோக்கால். ஐபிஎம்ஏ ப்ரோட்டோக்கால் தவிர வேறு நிறைய பஸ்ஸஸ்லாம் இருக்குது, எஸ்எம் பஸ், யூஎஸ்பி பஸ்ஸஸ்லாம் இருக்குது. அது என்னென்னு நம்ம பார்ப்போம். ஸோ இதை தவிர வந்து நம்ம நேற்று ஆக்சுவலாக லாஸ்ட்டு சர்வர் ஆர்கிடெக்டர் நம்ம ஒரு காம்பனண்ட் நம்ம பார்க்கல. இங்கே பார்த்தீங்கன்னா பிசிஹெச்சில் இருக்கும் எம்ஏன்ட்டு. இது இது வந்து என்னென்னா ஸ்பெசிஃபிக் டு த இன்டெல் பிளாட்ஃபார்ம். எம்ஏன்னா வந்து மேனேஜபிலிட்டி இன்ஜின் சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, சர்வர் பிளாட்ஃபார்ம் சர்வீஸ். இது என்னன்னா இது ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன வந்து ஒரு எக்ஸிக்யூஷன் இன்ஜின் தான், பிஎம்சி போல தான். பட் ஆனால் வந்து என்னென்னா இது வந்து பிசிஹெச் சிப் கூட வந்து உங்களுக்கு வந்து இன்டெகிரேட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்மர் இருக்கும், எம்இ ஃபார்மர். நீங்கள் பயாஸ் அப்டேட் பண்ணும்போது எம்இ ஃபார்மர் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். எம்இ ஃபார்மர் அதாவது வந்து எஸ்பிஎஸ் ஃபார்மர் என்ன பண்ணுன்னா வந்து உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து சர்வரோட ஹெல்த்தை வந்து மானிட்டர் பண்ணும். ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு பிஎம்சிக்கு வந்து சர்வரோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் எல்லாமே சொல்லும். ஸோ எம்இ வந்து ஒரு முக்கியமான காம்போனன்ட்டு. பட் ஆனால் வந்து தெர் இஸ் அன் ஆப்ஷன், பட் ஆனால் வந்து இன்டெல் இஸ் நாட் ரெக்கமெண்டிங். யூ கேன் டிசேபிள் த எம்இ அண்ட் யூ கேன் ஸ்டில் பூட் இட் வித்வுட் எம்இ. பட் அது வந்து ரெக்கமெண்டட் ஆப்ஷன் கிடையாது. பட் நிறையா வந்து ரூட் கிட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எம்இ டிசேபிள் பண்ணலாம். ஸோ அது நமக்கு இப்போ தேவையில்லை. மற்றபடி வந்து ஸோ இதுதான் வந்து ஒரு டூ சாக்கெட் சர்வர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா காம்போனண்ட்டும் இன்டெகிரேட் ஆகிருக்கும். ஸோ ரெண்டு சிபியூ இருக்கும், ரெண்டு சிபியுமே கனெக்டட் த்ரூ த இபிஏ பஸ். ஈச் சிபியூ வில் ஹாவ் த மெமரி ஸ்லாட்ஸு, சேமே இட் வில் ஹாவ் போத் சிபியூஸ் வில் ஹாவ் த பிசிஎஸ் ஸ்லாட்ஸ். சிபிஹெச்சோட ப்ரைமரி சிபியூ வந்து உங்களுக்கு பிசிஹெச் கூட கனெக்டாக இருக்கும் ஆல்வேஸ் த்ரூ டிஎம்ஏ லிங்க். பிசிஹெச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஐஓ டிவைஸும் கனெக்ட் ஆகிருக்கும், ஆல்சோ வந்து பிஎம்சி கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு உங்களுக்கு இந்த லாஸ்ட் ரெண்டு செஷன்லேயும் வந்து உங்களுக்கு சர்வர் பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இல்லை டவுட்டோ இல்லை அதாவது மிஸ் பண்ணியிருந்தாலோ ஸோ நீங்கள் கமெண்டில் கேட்கலாம். ஐ ட்ரை டு கிளாரிஃபை த டவுட்ஸ். வேணும்னா வந்து இன்னொரு செஷனை கூட கவர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். கீப் வாட்சிங் த பொரியல் அண்ட் ஃபார் யூ. தேங்க்ஸ்.